லக்னாதிபதி புதன் ராகுவுடன் ஆகாத கடகத்தில் மிக நெருக்கமாக இருந்தால், 12 சிம்மத்தில் ஆட்சியான சூரியனால் கல்வியின் மூலம் படித்து அரசாங்க வேலை கிடைக்குமா? சூப்பர் கேள்வி. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, கொஞ்சம் இதை அழிச்சு அதை போட்டுக்கிறேன், இதை கொஞ்சம் விளக்கமா இது பண்றதுக்காக தான் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணது. என்னதான் இருந்தாலும் அந்த காலத்துல வாத்தியார் வந்து போர்டுல எழுதி போட்டு அதை வந்து நின்னுகிட்டு சொல்றது மாதிரியான ஒரு அமைப்புகள் என்னைக்குமே கிடையாது. லக்னாதிபதி புதன்னா நீங்க மிதுன லக்னத்தையோ கடக லக்னத்தையோ சொல்றீங்க, மிதுன லக்னத்தையோ கன்னி லக்னத்தையோ சொல்றீங்க. சரி, இப்போ நீங்க இங்க கேட்கறது புதன் வந்து கடகத்துல ராகுவுடன் மிக நெருக்கமாக இருந்து கன்னி லக்னம் தான், 12 சிம்மத்துல ஆட்சியான சூரியனால் கன்னி லக்னம் தான். சரி, லக்னம் லக்னாதிபதி புதன் ராகுவோடு மிக நெருக்கமாக இருக்கிறார் சூரியன். சரி, லக்னாதிபதி புதன் ராகுவுடன் ஆகாத கடகத்தில் மிக நெருக்கமாக இருந்தால், 12 சிம்மத்தில் ஆட்சியான சூரியனால் கல்வி மூலம் படித்து அரசாங்க வேலை கிடைக்குமா? குமரன், ஜோதிடத்தை வேற மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப இங்க வந்து புதன் தசை வந்தால் மிக நெருக்கமாக பாபத்துவமாக இருக்கின்ற புதனால் நீடித்த நிரந்தரமான அரசு வேலையை கொடுக்க முடியாது. புதன் தசை இங்கே வரக்கூடாது. சரி, ஒருவேளை பலனை மாற்றக்கூடிய அமைப்புகள்னு நான் சொல்றது, அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்றதுக்கு லக்னாதிபதியுடைய அமைப்பு மட்டும் வைக்கவே கூடாது. அடுத்தடுத்து 30-35 வருஷம், 2 தசை வந்து 35 வருஷம் அரசு வேலையில் நீங்கள் எவ்வளோ நாள் இருக்க போறீங்க? 25 வயசுலேருந்து அரசு வேலை கிடைச்சதுன்னா 60 வயசுக்கிற வரைக்கும் இருக்க போறீங்க. 35 வருடங்கள் ஒரு சனி தசையோ ஒரு புதன் தசையோ, ஒரு புதன் தசையோ ஒரு சுக்கர தசையோ, 35 வருடங்கள் உங்களுக்கு நன்றாக நடந்து லக்னாதிபதி ஓரளவிற்கு வலுவாக இருந்தாலே உங்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே பாருங்க, இப்போ நான் போட்டிருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பௌர்ணமி யோகத்தை போட்டுறேன். இப்போ பௌர்ணமி யோகம் போடும்போது சிம்மமும் சூரியனும் கூடுதல் சுபத்துவமாகின்றன. அப்போ அந்த பௌர்ணமி யோகத்தில் அல்லது ஒருவேளை 4 குரு சூரியனை பார்த்தால், அல்லது ஒருவேளை குரு 8 மறைந்திருந்து சூரியனை பார்த்தால் அரசு வேலை நிச்சயம். ஆனால் அந்த அரசு வேலையில் நீங்கள் எத்தகைய தகுதியில் இருப்பீர்கள் அப்படிங்கிறதுக்கு லக்னாதிபதியுடைய வலுவும் தசாபுக்தியினுடைய அமைப்பும் உங்களுக்கு அவசியம் தேவை. ஒருவேளை பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சந்திரனாக அவர் இருந்து கடகத்தில் தானே இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அந்த கடகாதிபதி திருவோணம் நட்சத்திரம் போன்ற அமைப்புகளிலிருந்து நேர் எதிர் 7 பார்வையாக புதனை பார்த்தால் இப்போ நான் கிராஸ் போட்டிருக்கிறேன் பாருங்க, இங்கே புதனுடைய வலு அப்படியே மறைந்து விடுமே. ஒருவேளை இருள் சந்திரனாக இருந்து மிதுனத்தில் இருந்தால் சந்திரனும் புதனும் பரிவர்த்தனையாகி விடுவார்களே. எத்தனை நுணுக்கம் வருது பாருங்க. லக்னாதிபதி புதன் ராகுவுடன் ஆகாத கடகத்தில் மிக நெருக்கமாக இருந்தால், 12 சிம்மத்தில் ஆட்சியான சூரியனால் கல்வியின் மூலம் படித்து அரசாங்க வேலை கிடைக்குமா? விதி விதிவிலக்கு என்பதன் அடிப்படையில் மட்டும்தான் இங்கே முழுமையான அமைப்புகள் உருவாகின்றன. அதன் அடிப்படையில் சந்திரன் ஒருவேளை அங்கே இருந்து, சரி ஒருவேளை சுக்கிரனை இங்கே சேர்ந்துட்டாரு, சுக்கிரன் இங்கே, சுக்கிரனும் புதனும் ராகுவும் இருக்கிறார்கள். இங்கே புதனின் பலவீனத்தை சுக்கிரன் கடன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சுபத்துவ அமைப்பில் இருப்பார். சந்திரன் தன்னுடைய 7 பார்வையால் புதனை பார்க்கும்போது ராகுவோடு இணைந்த மிக நெருக்கமாக இணைந்த பலவீனத்தை புதன் திரும்ப பெறுவார். அரசு வேலைக்கு வேறு விதிமுறை, லக்னாதிபதி வலுவிழந்த அமைப்பிற்கு வேறு விதிமுறை. விதிகளின் அடிப்படையில் இங்கே சூரியன் 12 மறைந்திருந்தாலும் கூட குருவின் பார்வையோ இருக்கும் பொழுது அல்லது குருவின் இணைவோ இருக்கும் பொழுது சிம்மம் கூடுதல் சுபத்துவமாக இருந்து அடுத்தடுத்து யோக தசைகள் வந்த அமைப்பில் இங்கே ஒருவேளை சந்திரன் புதனை பார்த்திருந்தால் நிலைமை தலைகளாக மாறும். ஜோதிடத்தை நீங்கள் இந்த இடத்துல தான் தடுமாறுவீங்க. நான் ஒரு விதி சொல்கிறேன், லக்னாதிபதி கெட்டுப்போச்சு, ஆனால் லக்னாதிபதி அங்கே சந்திரனால் பார்க்கப்பட்டு பரிவர்த்தனை பெறப்பட்டு சுக்கரனோடு இணைந்து மிகப்பெரிய அளவில் நல்லா இருப்பார். ஒருவேளை குருவே லக்னாதிபதியை பார்த்து விட்டார், இங்கே புதனும் ராகுவும் குருவே சேர்ந்து விட்டார், குருவே பார்த்து விட்டார், லக்னாதிபதியின் பலவீனம் கண்டிப்பாக அடிபட்டு போய்விடும். உதாரணமாக இப்படி சொல்கிறேன், உதாரணமாக குருவை இங்கே போட வேண்டாம். விதியை விட விதி விளக்குகளுக்கான ஒரு அமைப்போல சொல்கிறேன். எந்த இடத்துல விதியை பொருத்தி பார்ப்பது, எந்த இடத்துல விதி விளக்குகளை அறிவது
அப்படிங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே மிகப்பெரிய ஒரு நல்ல இதை வந்து ஜோதிடத்தை அருமையாக பலன் சொல்லக்கூடிய ஒரு அருமையான சாஸ்திரம் ஜோதிடம். பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பௌர்ணமி யோகத்தை போட்டிருக்கிறேன். குரு ஏழாம் இடத்திலிருந்து நீங்கள் சொல்லுகின்ற புதன் ராகுவுடன் ஆகாத கடகத்தில் மிக நெருக்கமாக இருக்கின்ற இந்த அமைப்பை குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் புதனையும் ராகுவையும் பார்க்கும்போது லக்னாதிபதி இழந்த வலுவை விட மிகப்பெரிய சுபத்துவத்தை அடைவார். ராகுவின் இணைவு இணைவு எல்லாமே இங்கே தூர போயிடும் குருவின் பார்வையினால. அப்போ லக்னாதிபதி வலுவாகி விடுகிறார். பௌர்ணமி யோகம் இருக்கிறது, அரசு வேலை கிடைக்கிறதுக்கு தடையே இல்லையே. ஒரு விதியை மட்டும் இதுக்கு தான் சில பேர் என்கிட்ட ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல என் பிள்ளை ஜாதகத்தில் ராகுவும் புதனும் சேர்ந்துருக்கு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நிறுத்துவேன். நீங்கள் பார்க்குற பார்வைக்கும் நான் பார்க்குற பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுவேன். ஒரு அமைப்பில் எத்தனை விதியை சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்று தான், லக்னாதிபதி புதன் ராகுவுடன் ஆகாத கடகத்தில் மிக நெருக்கமாக இருந்தால் பனிரெண்டில் சிம்மத்தில் ஆட்சியான சூரியனால் கல்வியின் மூலம் படித்து அரசாங்க வேலை கிடைக்குமா? காசு கொடுக்காம கிடைக்குமான்னு கேட்குறீங்க. காசு கொடுக்காம கிடைக்குதா, கல்வியின் மூலமாக கிடைக்குதான்றதையும் உள்ள பார்த்துடலாம். அரசு வேலை கிடைக்குதா அப்படிங்கிற அமைப்பிற்கு இங்கே புதனும் ராகுவும் ஒரு டிகிரியில் இணைந்திருந்தாலும் கூட நான் அப்போது போட்டதைப் போல பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திர அதியோகத்தில் புதன் இருக்கும் பொழுது சந்திரனின் நேர்பார்வையில் இருக்கும் பொழுது அவருக்கு அப்படியே அந்த பலவீனம் நீங்கும். ஒருவேளை குரு ஆட்சி பெற்ற அமைப்பிலிருந்து இங்கே அப்படியே இதுக்கு வந்துட்டார்னா புதனையும் குருவையும் பார்த்து விட்டால் அவருடைய பலவீனம் நீங்கும். பௌர்ணமிக்கு பௌர்ணமி அமைப்பில் சூரியன் இருக்கும் பொழுது சிம்மம் இருக்கும் பொழுது அங்கே அவருக்கு அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். இது போன்ற அமைப்புகளின் போது நிச்சயமாக தசாபக்திகளின் அடிப்படையில் ஒரு 35 வருடம் நல்ல திசைகள் வரும் பொழுது நிரந்தரமான எந்த எவர் யார் எந்த வீட்டு மச்சான் எந்த வீட்டு மாமன் எங்கே போனாலும் அவருக்கு நிரந்தரமான வேலை கிடைக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் அவருக்கு நிரந்தரமான வேலை அமைப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் உறுதியாக அவருக்கு வேலை கிடைக்கும். சரியா? ஓகே. சுபத்துவ சூட்சம வலுப்பெற்ற மீன சனியின் பார்வை தனுசில் ஆட்சி வர்க்கோத்தமம் பெற்ற குருவை பாதிக்குமா? பாதிக்காது. சனி வந்து அரக்கண்டா இருக்கணும், அவருடைய பார்வை ரொம்ப மோசமா இருக்கணும்னா இருள் சந்திரனோடு சேர்ந்திருக்க. ஒரே நிமிஷம், சுபத்துவ சூட்சம வலு அமைப்புல சொல்றீங்க இல்லையா, இது ஒரு நல்ல கேள்வி, இந்த கேள்விக்கான பதில சொல்றேன் இருங்க. சனியின் பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமான விஷயம். இதை பற்றி எத்தனை வீடியோ போட்டாலும் அதுக்கும் நீங்கள் கேள்விகள் கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. சரி, இங்கே பாருங்கள், மீன லக்னம் போட்டாச்சு. சுபத்துவ சூட்சமாக பற்ற மீன சனியின் பார்வை, மீன சனின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. அப்போ பார்வையை நீங்கள் கேட்கலை கொஞ்சம் இருங்க. சரி, சுபத்துவ சூட்சமாக பற்ற மீன சனியின் பார்வை குருவை பாதிக்குமா? குரு இங்கே இருக்கிறாரு. இப்போ மீனத்தில் சனி, இது 1996-97 நீங்கள் சனிக்கு எது இங்கேருந்து பார்க்கும் இதைத்தானே பார்க்குறீங்க. சரி, இந்த அமைப்பில் செவ்வாய் இங்கே பார்த்துக்கிட்டு இருப்பாரு, அங்கே பார்த்தாருனா கதை கண்டம். இது இந்த பாபத்துவ அமைப்பாக ஆகிவிடும். பாருங்க, சுபத்துவ சூட்சமோடு பெற்ற மீன சனியின் பார்வை தனுசில் ஆட்சி வர்க்கோத்தம் பெற்ற குருவை பாதிக்குமா? குரு சனி பார்வை எப்போவுமே ஆன்மீக அமைப்புகளை கொடுக்கும். குரு சனி பார்வை வந்துட்டாலே அந்த இடத்துல ஆன்மீகம் இருக்குன்றத உறுதியாக புரிஞ்சு கொள்ளலாம். அவர் வந்து ஆன்மீக அமைப்பில் இருப்பார் சுபத்துவமாக இருக்கும் பொழுது. சனியின் சுபத்துவம், நீங்கள் மீனத்தில் சனின்னு சொல்லிட்டீங்க, 1996-97 இந்த மீனத்தில் சனிக்கு ஏது இணைவு, குருவின் வீட்டில் இருக்கிறனால அவர் சுபத்துவ சூட்சமோடு அடைந்திருக்கிறார். ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அவர் எதிரிலிருந்து செவ்வாய் பார்த்தார்னா சூட்சமாவளவும் அடிபட்டு போயிடும், சுபத்துவமும் அடிபட்டு போயிடும். கேது ஒரே நிலையில் இரண்டு பேருடனும் செவ்வாய் சனியோடும் தொடர்பு கொள்ளும் போது அங்கே சூட்சமாவளவும் எடுபடாது. சரி, சனியின் பார்வை எப்பொழுது சர்வநாசத்தை தரும்? சனி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக சர்வநாசம். உச்சம் கூட அவர் சுக்கரனுடைய வீட்டில் தான் இருக்கிறார், ஆகவே அங்கே கொடூரத்தை குறைத்துக் கொள்வார். சனியின் பார்வை கடுமையான கெடுபலன்களை செய்ய வேண்டுமெனில் சனி தேய்பிரை சந்திரன் அமாவாசையோடு மிக நெருக்கமாக போய் கொண்டிருக்கின்ற சந்திரனோடு இணைந்திருக்கும் போது சர்வநாசம், சூரியனோடு இணைந்திருக்கும் போது சர்வநாசம். தயவு செய்து ஜோதிடத்தை இந்த ஒளி இருள் பகை உறவுகளாக புரிந்து கொள்ளும்போது டக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். சூரியனுக்கு ஆகாத சனிக்கு ஆகாத கிரகம் ரெண்டே ரெண்டு தான், சூரியனும் சந்திரனும். அப்போ அந்த சூரியனும் சந்திரனும் ஒளி எழுந்த நிலையில் இருக்கும்போது சூரியனை சூரியன் பார்த்து சூரியனோடு இணைந்த சனியின் பார்வை கொடுமையாக இருக்கும். சந்திரனின் தேய்பிரை அமைப்பாக பார்த்து இதே சந்திரன் பௌர்ணமியை நோக்கி உச்ச சந்திரனாக இருக்கும்போது சுபத்துவம் கூடுதலாக இருக்கும். சுபத்துவம் பெற்ற சனியின் பார்வை ஆன்மீகம் போன்ற நல்ல அமைப்புகளை கொடுக்கும், அதை விட மேலாக கெடுதல்களை தராது. சனியின் பார்வை நல்லதுகளை தராது, ஆன்மீகத்தை தரும். ஆன்மீகமே தேவையில்லாதுன்னு தானே சொல்கிறேன்,
ஆன்மீகமே ஓரளவுக்கு விட்டுட்டு ஓடி போற ஒரு அமைப்பு தானே. சுபத்துவ பெற்ற சனியின் பார்வை குருவை பார்க்கும்போது ஆன்மீகத்தை தரும். பாவத்துவ அமைப்புகள் சூட்சமவல பெற்ற அமைப்புகளே அதுதான். சூட்சமவல என்பது கேதுவோடு மட்டும் தனியாக இணைந்திருப்பது அல்லது ஏழாம் இடத்தில் சுபத்துவமாக திக்பலத்தோடு இருப்பது, ஆட்சி உச்சம் பெறாமல். ஆக இந்த அமைப்புல இங்கே நீங்கள் கேட்டது மீன சனி கேதுவோடு இணைந்திருக்கிறார். செவ்வாய் பார்த்தால் சனியின் பார்வை நன்றாக இருக்காது. இருள் சந்திரனோடு சேர்ந்திருந்தால் நன்றாக இருக்காது. சூரியன் பார்த்தால் நன்றாக இருக்காது. சூரியனோடு சேர்ந்திருந்தால் நன்றாக இருக்காது. இத்தனை அமைப்புகளையும் பார்த்து குருவின் அமைப்பு சரி. குரு பாதிக்கப்படுவாரா? வர்க்கத்தங்கிற குரு அப்படிலாம் ஒன்றும் பெருசாலாம் பாதிக்கப்பட மாட்டார். குரு இயற்கை சுவர், இயற்கை சுவர் தான். சனியின் பார்வை குரு தரும் பலன்களை சற்று குறைக்குமே தவிர, குரு எப்போ தருவார்? அவருடைய திசையில அவருடைய அமைப்புகளில் தான் தருவார். குரு அப்படியெல்லாம் ஒன்றும் நீச்சமானாலுமே கெட்டுப்போகாத ஒரு ஒரு அமைப்பு. ஆகவே குரு அவருக்குடைய தகுதியை அவர் இழக்காமல் இருப்பார். என்ன ஆதிபத்தியத்தை தரப்போறார், எந்த காரகத்துவத்தை? காரகத்துவம் என்பது பொதுவானது, என்ன ஆதிபத்தியத்தை லக்னத்துக்கு தரப்போறார் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் குரு வர்க்கோத்தமம்னு சொல்லிட்டீங்க, அப்போ அவர் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்போ சூரியன் யோக அமைப்புகளாக, குருவின் லக்ன அமைப்புகளாக, மேஷ லக்னம் இந்த மாதிரியான அமைப்புகளாக இருக்கும்போது குரு நல்லபடனே தருவார். 100 ரூபாய் தருகின்ற இடத்துல இந்த சனியின் பார்வையினால 30 ரூபாயை குறைச்சி 70 ரூபாய் கொடுப்பார். அவ்வளோதான். அது என்னதுன்றதை கொஞ்சம் உள்ளே போய் உள்ளே பார்க்கணும், சரியா?